அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஐஷாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம சேனலில் திண்டுக்கல் ஸ்டைல் மஷ்ரூம் தம் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 10 கேஷ்யூ, அப்புறம் வந்து கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து 3 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு நான் வந்து மஷ்ரூம் வந்து வாங்கியிருக்கேன், 2 பாக்ஸு. 1/2 kg தான் பண்ண போகிறோம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ மசாலா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க வெறும் ஸ்பைஸை மட்டும் போட்டுட்டு நல்லா பல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அதையும் சேர்த்து இந்த மசாலா ஸ்பைஸ் பவுடரோட கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புதினாவும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நான் 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைஸை போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய், 1 பல்லாரி வெங்காயம் வந்து நீட்டை வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே அதில் வந்து 4 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஸ்பைஸை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இது வந்து நல்லா வதங்கணும், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அரிசி வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ தான் நான் அரிசி வந்து ஊற வைக்க போகிறேன், ஏன்னா புது அரிசியாக இருந்துச்சு. இப்போ அந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் அதில் வந்து 2 தக்காளி வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வந்து அடிப்பிடிக்க தான் செய்யும், அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தயிர் வந்து நான் 100 ml சேர்த்துருக்கேன். புளிப்பு தயிர் சேர்த்ததுனால நான் வந்து லெமன் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு லெமன் தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருந்தேன், அதனால் நான் 3 கிளாஸ் தண்ணி வந்து இதில் சேர்க்குறேன். மிக்ஸி ஜார் அலசி அப்படியே நான் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா கூட போதும். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டினீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும், ஏன்னா அந்த அரிசியே சின்ன சைஸில் தான் இருக்கும். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு, நான் வந்து எக்ஸ்ட்ரா உப்பு வந்து சேர்க்கலை. ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு தான் நான் சேர்த்துருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போடாதீங்க, மூடி போடாமல் இந்த மாதிரி ஓப்பனாகவே கொதிக்க விடுங்க. அரிசி வந்து செட்டில் ஆகும், ஸோ அப்பப்போ வந்து லைட்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு தம் போட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ரைஸ் வந்து உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி. கொஞ்சம் கூட குலையவே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பிரியாணியோட ஒரு ரைத்தா வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக அடுப்பு கறி வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரியாணி மேலே வந்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மூடினீங்கன்னா அந்த பார்பிக்யூ ஸ்மெல் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல். இது வந்து ஆப்ஷனல் தான், பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி தேவையில்லை.
பீட்ரூட் ரைட்டா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. மாதுளம்பழம், தயிர், உப்பு, சீனி, கொஞ்சமாக வந்து சாட் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுச்சுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சாட் பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.